ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டு ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இஃப்தார் பிளாகும் ஒரு சூப்பரான ரெசிபியும் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி இஃப்தாருக்கு கறி பஃப் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். கறி பஃப் வந்து இந்த ஊர் சைட்லாம் ரொம்ப ஃபேமஸ். அது ஒரு மலேசியன் ரெசிபின்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் இஃப்தாருக்கு வடபச்சி மாதிரி இந்த கறி பஃப்பும் இருக்கும். இதில் வந்து சிக்கன் ஸ்டஃப் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி சிக்கன் வச்சு பண்ண போகிறது இல்லை. இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் அரை கிலோ மைதா சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெயை சுடு பண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும். உப்பு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மச்சி எந்த மாவு பிசைஞ்சாலும் எண்ணெயை சுடு பண்ணி தான் ஊற்றும். அது மாதிரி தான் ஊற்றிருக்கோம். நீங்கள் எண்ணெயை சுடு பண்ணாமல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். அன்றைக்கி இஃப்தாருக்கு மச்சி வீட்டுக்கு வந்துச்சு, அதனால தான் இந்த கறி பஃப் அன்றைக்கி பண்ணணும். ஏன்னா இது செய்கிறது கொஞ்சம் வேலை அதிக மாதிரி இருக்கும். மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டஃபிங்குள்ள வேலையெல்லாம் ஆரம்பித்தோம். வெங்காயத்தை உரிச்சிட்ருக்கு மச்சி. சாச்சிட்டை கோஸ் கட் பண்ணுற வேலையை கொடுத்துட்டு நான் மில் மேக்கரை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை தண்ணியில் சூடு பண்ணி அதில் போட்டு ஊற வைக்கணும். சிக்கனுக்கு பதிலாக மில் மேக்கர் யூஸ் பண்ண போகிறோம். 1 கப்பளவு மில் மேக்கர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இது கூட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். உரிச்சு வச்ச வெங்காயத்தை கட் பண்ணி சாப்பரில் போட போகிறேன். அப்போ நல்லா முட்டைக்கு வெட்டுற மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இது ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு 3 வெங்காயம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட ஒரு 3-4 பச்சை மிளகாவும் முட்டைக்கு கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சாப்பர் ரீசெண்டாக தான் மீஷோவில் வாங்கினேன். ஒரு 100 ரூபா தான், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லாட்டி வெங்காயம் கட் பண்ணவே அவ்வளோ நேரம் ஆகும். இப்போ வெங்காயம் கட் பண்ணியாச்சு, கோசி எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஸோ சட்டி வச்சு சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கோஸை சேர்த்துலாம் கட் பண்ணி வச்சுருந்த கோஸை. இதோட அளவு ஒரு பெரிய கோஸாக இருந்தால் 1/4 பீஸ் எடுத்துக்கோங்க, 1/4 கிலோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. கோஸ் வதங்கட்டும். இடையில நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, அடை பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக. கோசு வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதங்க விட்டுடலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற வர வதக்கிக்கலாம். அது ஒரு சைடு வதங்கட்டும். இந்த பக்கம் நான் மீல் மேக்கர் ஊற வச்சதுனால அதை தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சி எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை கட் பண்ணிட்டு நல்லா குட்டியாக வேணுங்கிறதுக்காக சாப்பரில் போட்டு இல்லை மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நம்ம ஒரு ரவுண்டு விட்டோன்னா நல்லா குட்டி குட்டியாக கிடச்சிரும். சாப்பிடும்போது சிக்கன் மாதிரியும் கீமா கறி மாதிரியும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெடி ஆயிடுச்சு. இங்கே இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா செட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லியில் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஃபில்லிங் ரெடி ஆயிருக்கு. இப்போ மாவை பார்த்துடலாம். மாவை எடுத்து குட்டி குட்டியாக பால்ஸ் போட்டுக்கலாம். பூரிக்கு மாதிரி குட்டி குட்டியாக தேய்க்கணும். அதை விடவும் குட்டியாக தேய்க்கணும். அதனால குட்டி குட்டியாக பால்ஸ் போடணும். இனிமேல் தான் நமக்கு ஆள் தேவைப்படும். ஏன்னா நாங்கள் நிறைய பண்ணுறோம்ல, ஒரு 1/2 கிலோ மாவில் செய்கிறனால எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கிறதால எங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கும் ஆள் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா நீங்கள் தன்னால் செஞ்சிடலாம். இந்த உருண்டை போடுறதுக்கும் தேய்க்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம கறி பஃப் அச்சு இருக்கும், அதில் வச்சுட்டு 1 ஸ்பூன் ஃபில்லிங்காக வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா போதும், நமக்கு ரெடி ஆயிரும். இந்த கறிப்பை வச்சு இது வந்து மலேசியாவில் வாங்கினதான். மச்சியோட மச்சிட்ட வந்து வாங்கிட்டு வந்துச்சு இது பண்ணுறதுக்காகவே. இதே மாதிரி இங்கே கிடைக்குமா என்னென்னு தெரியலை. மீசோவில் பார்த்த வேற மாதிரி மாடல் தான் இருக்குது, இதே மாதிரி இல்லை. இது இந்த அச்சு இருக்கிறனால ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிருது. அச்சு இல்லாட்டி நம்ம கையாலேயே வச்சு இந்த மாதிரி லைட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். அதையும் காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் ரவுண்டாக தேய்ச்சிட்டு நடுவில் ஃபில்லிங்கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விடலாம். மச்சி வந்து ஒரு ரவுண்டான தூக்குச்சட்டி மூடி எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நடுவில் ஃபில்லிங்கை வச்சு 2 பக்கமும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுது, அவ்வளோதான். இது மைதா மாவு தானே, அதனால ஈஸியாக ஒட்டிக்கும். மற்றது எல்லாத்தையும் அச்சில் தான் வச்சு கட் பண்ணேன். ரொம்பவே டைம் எடுத்துச்சு. நாங்கள் ஒரு 4 மணி
3:30 மணிக்கெல்லாம் ஆரம்பித்தோம் இந்த வேலையை செஞ்சு முடிக்க, அவ்வளோ டைம் ஆச்சு. பிள்ளைங்களுக்கு இந்த கறிப்பாக ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் ஒரு நாளைக்கு மெனக்கெட்டு செஞ்சோம். எப்போவுமே வடை பஜ்ஜி மட்டும்தானே இஃப்தாருக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். நாங்கள் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா ஃபில்லிங் முடிஞ்சிருச்சு, மாவு மிச்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு தேங்காவை திருவி அது கூட சீனி மட்டும் சேர்த்து இதே மாதிரி அதுக்குள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம். ஃபைனலாக எல்லாமே செட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்குள்ளே அம்மா வடை சுட்டுட்டாங்க. 5:30 மணி ஆயிடுச்சு இது பண்ணி முடிக்கிறதுக்கு. நாங்கள் ரெண்டு பேர் பண்ணியுமே வடை சுட்ட என்னனால எண்ணெய் சூடாக தான் இருந்துச்சு, அதனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா அவ்வளோதான். எங்கள் வீட்டில் எப்போவுமே ஸ்பெஷல் எதுவுமே பண்ண மாட்டோம், இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு பிள்ளைங்களுக்காக தான் அதுவும் பண்ணினது. ஆனால் இஃப்தார் டைமில் பாலஸ்தீன மக்களுக்காக மறக்காமல் துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நாங்களும் நீங்களும் துவா செய்யுங்க. ஒரு ஒரு வீடியோஸ் பார்க்கும்போது நம்ம கண்ணில் தண்ணி வரதை யாராலையுமே தடுக்க முடியல. நம்மளால் செய்ய முடிஞ்சது துவா தான். நம்மளோட துவா கண்டிப்பாக எல்லா இடத்துல அங்கீகரிக்கப்படும். அந்த மக்களுக்கு எல்லாம் நிம்மதியும் அமைதியும் கொடுத்து அடுத்து ரமலானாவது நிம்மதியாக அவங்க அடையணும்னு துவா செஞ்சுட்டு தான். ஒரு ஒரு நாளுமே அவங்களுடைய ஈமானை பார்த்து தான் நம்ம ஆச்சரியப்பட வேண்டியதாக இருக்குது. அந்தளவுக்கு நம்மளுடைய ஈமான் இருக்காங்கிறது கேள்விக்குறி தான். லாஸ்ட்டாக நான் அன்னாரி சர்பத் ரெடி பண்ணேன். ஒரு 4 கிளாஸ் அளவு அதை தண்ணி ஊற்றிட்டு லெமன் ஒரு 2 லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அன்னாரி சர்பத்து சேர்த்துக்கப்புறம் எங்கள் வீட்டில் இந்த பிராண்டு தான் காதிரியா சர்பத்துன்னு சொல்லிட்டு இதுதான் யூஸ் பண்ணுவோம். அதிலேருந்து கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இனிப்பு பத்தலன்னு சொன்னாங்க, சீனியும் நான் அப்புறம் போட்டேன். அதுக்கடுத்து பாதாம் பீஸ்னு ஊற வச்சுது, சப்ஜா சீட்ஸு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவேன். ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ண மாட்டோம், ஐஸும் போட மாட்டோம். அப்படி இருந்துமே கோல்டு பிடிச்சிக்கிச்சு. அன்னைக்கு இஃப்தார் போட்டிக்கொள்ள தான் வச்சோம். நோம்பு திருக்கிற நேரத்தில் கரண்ட் வேற இல்லை. சரி, எல்லோரும் ஒன்றா உட்காடுறதுக்கு போட்டிக்கொள்ள உட்காந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு போட்டிக்கொள்ள தான் பாய் விரித்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அல்ஹம்துலில்லா மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு அந்த இஃப்தார். எங்களுடைய இஃப்தார் இஃப்தார் டைமில் அதிகமாக துவா செய்யுங்க. அதுவும் நமக்கு பிடிச்சவங்களுக்காக அதிகமாக துவா செய்யுங்க. நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம கொடுக்குற பெரிய கிஃப்ட் துவா தான். நம்ம நமக்காக செய்கிற துவாவை விட மற்றவங்களுக்காக செய்கிற துவா தான் எல்லா இடத்துல சீக்கிரமாக கபுலாகுமா. நம்ம மற்றவங்களுக்காக கேட்குறதும் கபுலாகும், அதே மாதிரி நமக்கும் கிடைக்கும். ஸோ எங்களுக்காகவும் துவா செய்யுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.